All the hashtags, likes, and tweets will find a way to get lost. Yeah, and when I pull up to the scene, I wonder what the hell is the cost. And yeah. Hey guys, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து ஒரு vlog video நாங்க எடுக்க போறோம். அதாவது டைம் வந்து இப்ப 1:00. ஓ சாரி 2:00 ஆக போகுது. சோ இந்த லஞ்ச் 2:00. சோ இந்த மதியம் டைம்ல நாங்க என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல யாருமே இல்லை, எல்லாருமே வந்து ஊருக்கு போயிருக்காங்க. நானும் கேஷியும் மட்டும்தான் இருக்கும். வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈவினிங் போல கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சோ அது வரைக்கும் நாங்க என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஃபுல்லா கவர் இருக்கும். ஆமா, பிங்க் கலர்ல கேசிக்கு பிடிச்சின்ன கலர்ல இருக்கு. இப்போ நானும் வந்து என்னோட தலைக்கு கொஞ்சமா வந்து எண்ணெய் வச்சுக்க போறேன். அண்ட் இப்ப நான் ரீசெண்டா வந்து இந்த ஹேர் ஆயில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹேர் ஆயில் தான் மறுபடியும் வந்து நான் ட்ரை பண்றேன். ஏன்னா தலையில வந்து ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாயிட்டே இருக்கு. அண்ட் வந்து டேண்ட்ரஃபும் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அதனால நான் அப்போலாம் வந்து இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால மறுபடியும் நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன். இது அஸ்வினி ஹேர் ஆயில் தான். ஸோ அஸ்வினி 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 அங்க வழி தெரியல. ஸோ அந்த அஸ்வினி ஹேர் ஆயில் தான் நான் இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒரு 2 வாரம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பெருசா எதுவும் மேஜரா டிஃபரன்ஸ் தெரியல. சோ இன்னும் ஒரு 1 மந்த் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதோட ரிவ்யூ உங்களுக்கு தனியா வந்து ஒரு பிளாக்ல சொல்றேன். இந்த பாட்டில் வந்து 90 ml பாட்டில் வந்து 74 ரூபீஸ்க்கு கிடைக்குது. அண்ட் இதுக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும். சோ வேப்பில அரைச்ச என்ன மாதிரி ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும் இந்த ஆயில். அண்ட் வாசனை வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாலாம் இருக்காது. பட் ஆனா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற மருந்து எல்லாம் கலந்த மாதிரி ஒரு எண்ணெய் தலையில தலைனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்ப மறுபடியும் வந்து இதை ட்ரை பண்ணி பாக்கலாமே சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் நடுவில் வந்து கொஞ்ச நாளா வந்து தலைக்கு ஹேர் ஆயில் வைக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி அதனால கூட எனக்கு நிறைய இப்ப ஹேர் ஃபால் ஆகுதான்னு ஒரு டவுட். வச்சா வந்து தலைவலி வருது, கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து நான் நிறைய ஆயில் வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா ஹேர் ஃபால் அதை விட இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா வரதுனால கொஞ்சமா இந்த ஆயில் வாங்கி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது எப்பவுமே வந்து தலை குளிக்கிறேன்னா அன்னைக்கு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தலைக்கு வந்து தலை வந்து வாஷ் பண்ணிடுவேன். இப்ப வந்து நல்லா வந்து ஒரு டைம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். லஞ்ச் வந்து ஆக்சுவலா சாப்பாடு வடிச்சு வச்சுட்டேன். அண்ட் அதுக்கு குழம்புக்கு வந்து ரசம் இருக்கு. பட் ஆனா கேஷிக்கு வந்து ரசம் சுத்தமா பிடிக்காது. சோ அதனால வந்து அவளுக்கு ஒரு சின்னதா வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் ஒரு சாப்பாடு ஒன்று பண்ண போறேன். இப்போ ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. சோ என்ன பண்றேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து தவா பத்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நெய் மட்டும் ஊத்திக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே நெய்யில் செஞ்சால் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அதில் நெய் கலந்து விட்டு செய்கிற மாதிரி அந்த வாசனை இருந்தால் போதும். ஸோ அதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன். ஸோ இந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் வந்து கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ கடுகு பொரிஞ்ச உடனே அதில் வந்து கொஞ்சமாக நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு சும்மா 2 ஸ்பூன் அந்த வாசனைக்காக மட்டும் சோம்பு. ஸோ இப்போ இதுல வந்து கொஞ்சமா கிறிஸ்பினஸ் இருக்கிறதுக்காக நான் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து வச்சு இதுல சேர்த்துக்கிறேன்.
டபுள் ஆகுதா? டபுள் தெரியும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன 4 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி அண்ட் வந்து வெங்காயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சோ நான் வந்து சாப்பாடுல வந்து உப்பு போடல, சோ அதனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்ப நான் உப்பு போட்டுக்கிறேன். சோ இது வந்து ஒரு 1 மினிட் நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே வதங்குற மாதிரி வந்தா போதும். வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டா அந்த கொஞ்சம் பிளேவர் கலரும் வரும். சோ எனக்கு கலர் எல்லாம் வேண்டாம், அதனால வந்து நான் அப்படியே அசிட்டு இதுல இருக்க மாதிரியே அப்படியே சாப்பிட்டு. மீடியம் பிளேம்லயே அப்படியே வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் விட்டோம்னா இந்த ரைஸும் இதுவும் மிக்ஸ் ஆகும், அந்த ஜூஸும். அண்ட் ஆல்சோ வந்து லைக் ரைஸ் வந்து கொஞ்சம் வடிச்சு விட்ட சாதம் ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம அந்த ஃப்ரை பண்றதுனால கொஞ்சம் அப்படியே ரைஸும் வந்து கிறிஸ்பியா மாற ஆரம்பிக்கும். சோ சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட். சோ நம்மளோட தாளிச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸ்டிக்கு வந்து சர்வ் பண்ண போறேன். சோ அவ எப்படி இருக்குன்னு சொல்றான்னு பாக்கலாம். வந்து ரொம்ப சிம்பிள், சாதம் வடிச்சிட்டா ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து இது ரெடி ஆயிடும். சோ லஞ்சுக்கெல்லாம் கூட இதை நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது கூட இது வந்து பெரியவங்க கூட சாப்பிடலாம். மேபி நீங்க இது கூட வந்து நல்ல காரசாரமா ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு கிஷு? எம்மியா? ஓகே, நாங்க ரெண்டு பேரும் வந்து லஞ்ச் முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, சின்னதா வந்து என்னோட இந்த இயரிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிளம்சியா போட்டு வச்சிருக்கேன். சோ ரீசெண்டா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்திருந்தது. அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல வந்து அழகா கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தது. இதுல வந்து சாக்லேட்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னா, எடுத்துட்டு என்னோட நான் வச்சிருக்க மோந்திரம் கம்பல் இந்த மாதிரி விஷயம் வந்து இதுல கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம்னு பாக்குறேன். எனக்கு வந்து லைக் ப்ராப்பரா டப்பா எல்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்றத விட இந்த மாதிரி அழகா குட்டியா கியூட்டா இருக்கிற மாதிரி இதுல வந்து ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து இத வச்சு எனக்கு இது வந்த உடனே வந்து தோணிடுச்சு, நான் கண்டிப்பா இதுல ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு. நான் என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிச்சா உங்களுக்கு ஒரு சின்னதா ஐடியா கிடைக்கும், நீங்களும் என்னென்ன இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ இது வந்து லைக் ஒரு DIY ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் பாத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிற அந்த கம்பல் செயின் இதெல்லாம் செயின் ஆக்சுவலா தனியா நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் குட்டி குட்டி கம்பல்ஸ், பெரிய கம்பல்ஸ் அண்ட் மோந்திரம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி நார்மலா ஒரு டப்பா, வீட்டுல இருக்க டப்பா அந்த மாதிரி எல்லாம் ஒரு டப்பால போட்டிருக்கேன். அண்ட் நான் வாங்கும் போதே வர பாக்ஸஸ்லயும் கூட நான் ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ரோ வந்து எடுத்துடலாம்னு பாக்குறேன். சோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய கம்பல்ஸ் எல்லாம் இருக்கலாம். சின்ன சின்னதுல வந்து சின்னதா இருக்கிறத வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து பிரிச்சு இதுல போட்டுடலாம். இதுல எனக்கு தெரிஞ்சு மத்ததுல கொஞ்சம் சின்ன கம்பல் தான் அண்ட் மோந்திரம் செயின் இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாக்ஸ்ல இருக்கிற கம்பல் எல்லாம் பெரிய பெரிய கம்பல் எல்லாம் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல குட்டி சின்ன கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கிற கம்பல் எல்லாம் வந்து நான் இதுல வந்து போட்டுடுறேன். நான் இங்க எடுத்து வைக்கிறதுலாம் இதுல எடுத்து வை, அந்த டபால் எடுத்து வை, இதுல எடுத்து வை. சோ இப்ப இந்த ரெண்டுமே வந்து இதுல கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. இதை வந்து மூடி எடுத்து வச்சிடலாம். சோ இப்ப இந்த பாக்ஸ்ல வந்து கேஷியோட ஒரு ரெண்டு நெக்லஸ் மாதிரி இருக்கும். சோ அதை வந்து இதுல போட்டு வச்சிட போறேன். சோ இந்த டைரக்டா பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு பதிலா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேல வைக்கிறேன். ஏன்னா லைக் அது ரெண்டுமே வந்து வெயிட்லெஸ் செயின். சோ அதனால வந்து பாக்ஸ்ல இருந்தா ஆடிட்டே இருக்கும். சோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேல வைக்கலாம். அண்ட் இதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கவர்ல போட்டு வைக்க போறேன். ஏன்னா இது வந்து லைக் நார்மலான ஜுவல்லரி தான். சோ அதனால வந்து சீக்கிரமா ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த லைட் போட்டு அப்படியே துளிக்கல நெக்லஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா ஒரு பாக்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து மத்த எல்லா ஐட்டம் லைக் நார்மலா இருக்கிற சின்ன சின்ன செயின்ஸ், மோதிரம் இந்த மாதிரி எல்லாம் போடலாமான்னு பாக்குறேன். அவ்வளவுதான், நான் இப்படிதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் இப்போதைக்கு.
சோ இது வந்து எனக்கு கொஞ்சம் மேபி ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். பெரிய கம்பல் சின்ன கம்பல் அந்த மாதிரி தனித்தனி பிரிச்சு போட்டு வச்சிருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே வந்து ஒன்னாவே இருந்தது. அண்ட் இது இல்லாம நான் டெய்லி இப்போ ஆபீஸ்க்கு போடுறது ஆர் சின்ன சின்ன கம்பல்ஸ் இதெல்லாம் வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளேயே வந்து சின்ன ஒரு என்ன சொல்றது பார்ட்டிஷன் வச்ச மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்கேன். அது வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோலயே நான் அதை காமிச்சிருப்பேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பாக்கலன்னா நீங்க அதை கூட செக் பண்ணி பாக்கலாம். நான் உங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ இதுதான் வந்து என்னோட குட்டி என்னோட ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பர்ப்பிள் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு மூணு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருந்தேன். அந்த மூணு ப்ராடக்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்வை பேல இருக்கிற கலர் கிரையான்ஸ் தான். என்கிட்ட இந்த கிரையான்ஸ்ல வந்து மோஸ்ட்லி எல்லா கலர்ஸுமே இருக்கு, ஒரே ஒரு கலர் மட்டும். நிறைய டைம் வந்து இது அவைலபிள் இல்லாமவே இருக்கும். அந்த கலர் என்னன்னா இது ஒரு மாதிரி ராயல் ப்ளூ கலர் அந்த மாதிரி தான் வந்து காமிச்சாங்க. பட் ஆனா வந்தது பாத்தீங்கன்னா ஒரு பர்ப்பிள் கலர் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. வாவ், சூப்பர் பிக்மெண்டடா இருக்கு இந்த கலரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ப்ளூ கலர்ல தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாள நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பாக்கலாமேனு பார்த்தேன். அண்ட் இது வந்து இந்த என்வை பேல இருக்கிற லிக்விட் லைனர் தான். இது எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இதோட பிரைஸே வந்து 80-90 ருபீஸ் அவ்வளவுதான் இருக்கு. நான் இதை வாங்கினது வந்து 60 ரூபீஸ் சம்திங் தான் வாங்கினேன். 20% ஆஃப் இது போயிட்டு இருந்தது. சீரியஸா கைஸ், ஒன் ஸ்ட்ரோக்லயே வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்கு. இந்த லைன் வந்து ஒன் ஸ்ட்ரோக் தான் வச்சிருக்கேன். அதுல வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும் போதுதான் தெரியும் எவ்வளவு லாங் லாஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இதோட கலர் பே ஆஃப் எவ்வளவு நேரம் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, கண்டிப்பா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட கிடையாது. சோ நீங்க வந்து ஒரு நார்மலா பட்ஜெட்ல வந்து நல்ல ஒரு ஐலைனர் எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். சோ இதுல வந்து மூணாவதா வந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஃபேசஸ் கனடாவோட ஜெல் காஜல் தான். அண்ட் இந்த காஜல் வந்து நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு நான் இப்பதான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஏன் இப்ப கூட வாங்கினேன், என்னோட காஜல் எல்லாமே காலி ஆயிடுச்சு மோஸ்ட்லி. சோ அட்லீஸ்ட் அதை ரீஃபில் பண்றதுக்காக இருந்தேன். ஏன்னா இது வந்து லைக் ஒரு அஃபோர்டபிள் ரேஞ்சஸ்ல இல்ல. இது ஆல்மோஸ்ட் லைக் 499 ருபீஸ்க்கு அவ்வளவு ரேஞ்சஸ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட அண்ட் இதோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ்ல வருது. உள்ள வந்து அந்த பென்சில் இருக்கு. அண்ட் கூட வந்து ஒரு குட்டி ஷார்ப்னர், இது சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு குட்டி ஷார்ப்னர் வந்து இருக்கு. சோ ட்ராக்டபிள் டைப் கிடையாது, நம்ம வந்து ஷார்பன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. மேபி நிறைய ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இத வந்து இப்ப நான் என் கையில அப்ளை பண்ணி பாக்குறேன். இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹார்டான காஜல் மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு என் கையில அப்படியே நான் என்ன சொல்றது அழுத்தி வச்சு தேய்ச்சிட்டேன். பட் ஆனா லைக் ரொம்ப வந்து ஜெல் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கு. சோ இது வந்து லைட்டா அப்ளை பண்ணாலே சூப்பரா இருக்கும். அண்ட் கலர் வந்து செம்ம பிளாக்கா இருக்கு கைஸ், சீரியஸா சொல்றேன், சூப்பரா இருக்கு. அப்ளை பண்ணும் போதே அப்படியே வந்து வழுவழுன்னு அப்படியே போயிடும்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் இதோட கலர் கூட லைக் நல்ல ஒரு டீப் பிளாக். ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் நேரமா வீட்டு கிளம்பி போயிட போறேன். சோ இதுக்கப்புறம் எனக்கு கவர் பண்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பிளாக் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.